ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு குழந்தைங்க யோகாவோட செகண்ட் பார்ட். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக பார்க்கலாம். வாங்க வார்ம் அப்போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பாட் ஜாகிங், அடுத்து பாக்ஸிங் மாதிரி மூமெண்ட் கொடுத்து பண்ண சொன்னால் என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. அடுத்து ஸ்குவாட் மாதிரி, டீப் ஸ்குவாட், சுமோ ஸ்குவாட் மாதிரி கொஞ்சம் அகலமாக காலை வச்சுக்கலாம், இல்லைனா நேரோவாகவும் வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு கொடுத்து பண்ண சொல்லலாம். அடுத்து பாடி ட்விஸ்ட். ஸோ விளாடிக்கிட்டே செய்கிறதுல ஸ்பைன் நல்ல ட்விஸ்ட்டும் ஆகும், பாடி வார்ம் அப் ஆகிடும், யோகா பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடும். இப்போ ஃபஸ்ட்டு பண்ணுற யோகா வாரியர் போஸ். ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதில் முட்டை கீழே வச்சு ஜஸ்ட் லோ லஞ்ச் மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது இதில் பின்னாடி வைக்கிற காலை வளைக்காமல் நேராக வச்சு வாரியர் போஸ்டில் உள்ள ஒரு வேரியேஷனை ட்ரை பண்ண வைக்கலாம். அடுத்து திரிகோணாசன், ட்ரையாங்கிள் போஸ் பண்ணுறா. ஸோ இதில் பண்ண வச்சுட்டு ஜஸ்ட் ஹோல்ட் பண்ண வைக்கணும், பட் அது குழந்தைங்களோட மைண்டை பொறுத்து தான் இருக்குது. அவள் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை, ஜஸ்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் கண்டினியூஸாக மூவ் பண்ணிகிட்ருந்தா. ஸோ அதான் பார்ட் ஒன்லேயே சொன்னேன், குழந்தைங்களோட மென்டாலிட்டிக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து அவங்கள பண்ண வைக்கணும். இப்போ பண்ணுறது பாதஹஸ்தாசன், ஃபார்வேர்ட் பெண்டிங், ஸ்டாண்டிங்கில் இருந்த ஃபார்வேர்ட் பெண்டிங். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் முட்டு பெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா முட்டு லாக் பண்ணுறதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க. இப்போ பிளாங்க் போஸ் பண்ணுறா, ஃபுல் பிளாங்க் போஸ். ஸோ இதெல்லாம் பண்ணுற மூலமா அவங்களோட ஸ்ட்ரென்த்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அதே இது அப்வர்டு பிளாங்க், ரிவர்ஸில் பிளாங்க் பண்ணுறோம். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சில மூமெண்ட், ஒரு எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா நாலஞ்சு தடவை கூட சொல்லிடுவாங்க. ஒரு சில இது ஒரு தடவை செஞ்சோடனே போதும்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க வழியிலே போய் செய்ய வைக்கணும். இது பிரிட்ஜ் போஸ். பிரிட்ஜ் போஸ் எவ்வளோ அழகாக பண்ண வருதுன்னு பாருங்கள் குழந்தைங்கன்னா. ஸோ அந்த ஃப்ளோருக்கும் தர மேலே ஏற்றி வச்சுருக்கும் எவ்வளோ ஒரு லிஃப்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஈஸியாக குழந்தைங்க நல்லா செய்வாங்க, அதனால் நிறைய பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் அவங்களுக்கு யோகா பண்ணுறனால. அடுத்து நம்ம பார்க்குறது கேமல் போஸ். இப்படி முட்டு போட்டு ரெண்டு கைகளையும் அவங்கள பிடிக்க சொல்லிவிட்டு அப்புறம் பின்னாடி பெண்ட் பண்ண சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு தடவை பண்ணதை விட செகண்ட் ரெப்பிட்டேஷனில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பண்ண வைக்கிறது சர்வங்காசனம். ஸோ இது ஃபஸ்ட்டு இடுப்பு பகுதியில் நம்ம கையில் சப்போர்ட் கொடுத்து அவங்கள நல்லா காலை தூக்க சொல்லலாம். பட் தீக்ஷா சொல்கிறது ஒவ்வொரு தடவையும் நான் பிடிக்கும்போது விட்டுருங்க ஆண்டி, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். ஸோ குழந்தைங்க அப்படி சொன்னாலும் சில ஆசனாஸ் பண்ணும்போது நம்ம டக்குன்னு விட முடியாது, அவங்களுக்கு சப்போர்ட் பிடிச்சிக்கணும் நம்ம. அந்த சர்வங்காசன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஹலாசன் பண்ண வைக்கலாம். ஹலாசன் இமீடியட்டாக குழந்தைங்க, ஒரு சில குழந்தைங்க அழகாக டச் பண்ணிடும் ஃப்ளோர், ஒரு சில குழந்தைங்க டச் பண்ண முடியலன்னா ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த இது டச் பண்ணுறக்கு ஒரு 2-3 days கழித்து வரும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வீல் போஸ், சக்ராசன். இது படுத்த நிலையிலேயே குழந்தைங்களை இது பண்ண வைக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள் அந்த ஸ்பைன் பின்னாடி உள்ளது எவ்வளோ பெரிய நல்ல ஆர்ச்சு வருது. ஸோ அதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது அந்த மசில்ஸ் எல்லாம் டோன் பண்ணும். ஃபஸ்ட்டு தலையை கீழே அவங்க வச்சங்கன்னா கூட அப்படி வைக்க வச்சுட்டு நிற்க வைக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க ஸ்டெபிலிட்டி கூடினதுக்கப்புறம் தலையவும் தூக்க சொல்லலாம். ஸோ இது ரெண்டு தடவை செஞ்சால் போதும்னு சொன்னாலும் கூட அவளுக்கு இது ரொம்ப பிடிச்ச இன்ட்ரெஸ்ட்டில் 3-4 times பண்ணிக்கிட்டே இருந்தா இது அவங்களால நல்ல முடியும் அப்படின்னா தான் நம்ம கைகளை எடுக்கணும், அது வரைக்கும் சப்போர்ட் கொடுக்கணும். அது நல்லா வந்ததுக்கப்புறம் தான் குதிங்காலை தூக்கணும். பட் அவள் முதலே தூக்கிட்டு இருக்கா. ஸோ அது எல்லாமே நம்ம கொஞ்சம் கைடன்ஸ் கொடுத்து இந்த வீல் போஸ் பண்ணும்போது நல்ல கையை பிடிச்சி சப்போர்ட் பண்ணி பண்ண வைக்கணும். லாஸ்ட்டு சாந்தி ஆசனத்தோடு முடிக்கிறோம். இதுலேயுமே 10 யோகா பண்ணி காமிச்சிருக்கா தீக்ஷா. ஸோ அதையும் உங்கள் குழந்தைங்கள்கிட்ட காமிச்சு அவங்களையும் பண்ண வைங்க.
உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி கூடையும் நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.